வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ஆக்சுவலாக டைமென்ஷனை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ ஃபிஃப்த் டைமென்ஷனோட நிற்கிது, இப்போ நம்ம போக போகிறது சிக்ஸ்த் டைமென்ஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆறாவது பரிமாணத்தை பற்றி நம்ம பேசணும்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருணும்ல. ஃபஸ்ட்டு டைமென்ஷன்லேருந்து இப்போ ஃபிஃப்த் டைமென்ஷன் வரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ்த் டைமென்ஷனுக்கு போகலாம். இப்போ 2D டைமென்ஷன்னா ஒரு கோடு, இங்கேருந்து இங்கே ஒரு கோடு இழுக்கிறீங்கன்னா அந்த கோடு இழுக்கிறீங்கல்ல, அந்த கோடு தான் 2D. இந்த டிராயிங்கெலாம் வரைகிறீங்கல்ல அதான் 2D. ஸோ இப்படி போகலாம், இப்படி போகலாம், அவ்வளோதான். ரெண்டு டைமென்ஷன் தான். 3D டைமென்ஷன் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்படி இப்படியும் போக முடியும், இப்படி இப்படியும் போக முடியும், ஐ மீன் மேலேயும் கீழேயும் பார்க்க முடியும். ஸோ அது 3D. 4D டைமென்ஷன் வந்து அது வேறு மாதிரி. இந்த டெசராக்ட் பார்த்துருக்கீங்களா, அவெஞ்சர்ஸ் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி லோகி வந்து இது ஆட்டையை போடுறாங்க பல காலம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ டெசராக்ட் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி சயின்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு டெசராக்ட் அந்த ஃபார்ம்ஸ் தெரிஞ்சிருக்கும். அது 4th டைமென்ஷன். அந்த அதுவும் அது மட்டும் கிடையாது, காலம், காலமும் 4th டைமென்ஷனில் வரும். 5th டைமென்ஷன், காலத்தில் முன்னோக்கியும் போக முடியும், பின்னோக்கியும் போக முடியும், பல கால வரிசைகளில் நீங்கள் நகல முடியும். இந்த பிரபஞ்சத்தில் பல கால வரிசைகளில் நீங்கள் நகர்ந்து போக முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயம் 5th டைமென்ஷன். 6th டைமென்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ பார்க்க போகிறது தான் 6th டைமென்ஷன். ஆறாவது பரிமாணத்தில் என்னென்னா, தொடக்கத்தில் இந்த பிரபஞ்சம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறது என்ன, என்ன காரணம், பிரபஞ்சம் படைக்கப்பட்டது என்ன நோக்கம், அந்த நோக்கத்தை நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவீங்க. இதோட எண்டிங் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நீங்கள் பிறப்பின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கங்க, நீங்களும் புத்திசாலியாக மாறலாம், ஞானியாகலாம், ஏன் கடவுளே ஆகலாம் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அந்த ஆறாவது பரிமாணத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல், கிரகங்கள்லாம் உருவாகுது இல்லை, அதெல்லாம் ஏன் உருவாகுது, எதற்காக உருவாகுது, எதற்காக படைக்கப்படுகிறது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க அந்த ஆறாவது பரிமாணத்தில். அப்புறம் அந்த பிரபஞ்சத்தில் சாத்தியக்கூறுகள் உள்ள கிரகங்கள் இருக்குல்ல, எப்படின்னா அந்த உயிர் வாழக்கூடிய கிரகங்கள் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, இந்த கிரகத்தில் மனிதர்கள் வாழ முடியும், அந்த கிரகத்தில் மனிதர்கள் வாழ முடியும் அப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல. செயற்கைக்கோளோ இல்லை ராக்கெட்டில் போய் நீங்கள் விண்வெளி ஆராய்ச்சிலாம் பண்ண தேவையில்ல, நீங்கள் இருந்த இடத்துலருந்தே அதை தெரிஞ்சிக்க முடியும். இந்த யூனிவர்ஸ்குள்ளே எங்கே வேணால் போய் தெரிஞ்சிக்க முடியும். அதுதான், ஏன்னா நம்ம காலத்தில் பயணிக்கிறது தான் 5th டைமென்ஷன் வச்சுருக்கோமே. ஸோ அதுக்கப்புறம் 6th தான் நம்ம வந்து சாத்தியக்கூறுகளை தெரிஞ்சிக்க முடியும். இந்தந்த கிரகத்தில் நம்ம உயிர்களை ஆற்றலை உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு அறிவு வந்துடும். அங்கே ஒரு அடிப்படை ஒரு மூலக்கூறுகள் இருக்கும்ல, அந்த மூலக்கூறுகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் 7th கிடைக்கும். ஐ மீன் படைக்கிற ஆற்றல் அப்போ தான் உங்களுக்கு வரும். அது வரைக்கும் இந்த 6th வரைக்கும் என்னென்னா அந்த தெரிஞ்சுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன், இந்தந்த கிரகங்களில் இந்தந்த மாதிரி உருவாக்க முடியும், இந்த கேட்டகரியில் ஒரு சில உயிரினங்களை உருவாக்க முடியும், அந்த உயிரினங்களை இங்கே பரிணாம வளர்ச்சி கொண்டு வர முடியும் அப்படின்ற ஞானம் ஆறாவது பரிமாணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆறாவது பரிமாணத்துலேருந்து கொஞ்சம் அப்டேட் ஆகி 7th டைமென்ஷன் போனீங்கன்னா அங்கே தான் ஆற்றல் உருவாக்குற இடம் வரீங்க. ஐ மீன் அந்த கண்டுபிடிக்கிறீங்கள ஒரு கிரகங்கள், அந்த கிரகங்களில் நீங்கள் உயிரினங்களை நீங்கள் பரிணமிச்சு வைப்பீங்க, ஐ மீன் நீங்கள் உருவாக்கி வருவீங்க. அந்த மூலக்கூறுகளை வச்சு நீங்கள் ஒரு உயிரினத்தை உருவாக்குவீங்க. ஸோ இது 7th டைமென்ஷனில் பார்க்கலாம். இப்போ இந்த 6th டைமென்ஷனில் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஆறாவது பரிமாணத்தில் நீங்கள் நிறையா தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, என்னென்ன உலகங்கள் இருக்குது, இந்தந்த உலகங்கள் மூலியமாக இந்தந்த விஷயங்களை உருவாக்க முடியும், இந்தந்த மூலக்கூறுகளை இந்தந்த மூலக்கூறுகளோட இணைக்கும் போது இந்தந்த விஷயங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு படைக்கக்கூடிய ஒரு மிடில் ஸ்டேஜில் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மூலக்கூறுகளை வச்சு பல விஷயங்களை உங்களால் உருவாக்க முடியும். ஐ மீன் ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டாக மாறுவீங்க, ஆனால் லேபுக்குள்ள உட்காந்து கோட் போட்டு பார்க்குற சயின்டிஸ்ட் கிடையாது. பிரபஞ்சத்தில் நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த கிரகங்களில் இந்தந்த உயிர்கள்லாம் வாழுதுப்பா, இந்த கிரகங்கள் இப்படி தான் அப்டேட் ஆக போகுது, இப்படி தான் பரிணாம வளர்ச்சி அடையுது, நம்மளும் கூடுதலாக இருக்க ஒரு சில விஷயங்கள் கொடுத்து இன்னமும் அப்டேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அறிவும் வரும். இந்த கேட்டகரியில் போகிற அந்த கிரகங்கள், ஐ மீன் இப்போ பூமி வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டுருக்குல்ல, அங்கே இருக்க மனிதர்கள் இதுக்கு அடுத்து எண்ட் ஆஃப் எங்கே போய் நிற்பாங்க, அவங்க அங்கே போய் நின்னாங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் சந்திப்பாங்க, இவங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே அதை கணிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த ரெவல்யூஷன் எங்கே போய் முடியுன்றது தெரியும். ஸோ படைப்பு ஆற்றல் உங்களுக்கு தெளிவாக புரியுன்றது தான் ஆறாவது பரிமாணம். அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி என்கிட்ட நிறைய பேர் இந்த டைமென்ஷனை பற்றி கேட்கும்போது உடல் பற்றி கேட்டிருந்தாங்க. ஐ மீன் எனக்கு இந்த கேள்வி இருந்துச்சு, என்ன மேட்டர்னா இப்போ 4th டைமென்ஷன் போகும்போது இந்த பாடியோட போக முடியுமா அப்படின்னு கிடையாது. 4th டைமென்ஷனில் மட்டும்தான் அந்த பாடி ஃபார்ம் இருக்குல்ல, இந்த சோல், இப்போ இறந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் உடம்புக்குலேருந்து வெளியே போகும்போது அந்த ஆர்ட் ஃபார்ம் இருக்குல்ல உங்கள் உடம்பு வெளியே வருதில்ல, அது உங்களை போல் தான் இருக்கும். ஆனால் அது சோல்னு வச்சுக்கோங்களேன், அது அதுக்கப்புறம் பரிமாணத்துக்கு போகும்போது ஆற்றல் மாறுங்க. ஸோ இதுதான் பெரிய முக்கியமான விஷயமே. இந்த டைமென்ஷனை பற்றி புரிஞ்சுக்கணும்னாலே ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம். என்ன விஷயம்னா, ஆற்றல் மாறும்,
மாறுபடும். இப்போ இந்த பூமியில் வாழ்றதுக்கு தேர்ட் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை வச்சு நம்மளை உருவாக்கியிருக்காங்க. ஐ மீன் செல்ஸு, இந்த தண்ணி, வாட்டர், இதில் இந்த மாதிரி எல்லா மாலிகுல்ஸும் சேர்ந்து ஒரு உருவமாக உட்காந்து நான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் தானே? ஸோ நீங்கள் டைமென்ஷன் தாண்டி தாண்டி போகும்போது என்ன நடக்கும்னா, நீங்கள் உங்கள் உருவத்தை மாற்ற முடியும். எதுக்கு ஏற்ற மாதிரி வேணால் மாற்ற முடியும். ஒரு டேபிளாக மாறலாம், இல்லை ஒரு பேனாவாக மாறலாம், இல்லை ஒரு டிராகனாக மாறலாம், ஏன் ஒரு ஜுராசிக் பார்க்காகவே மாறலாம். அந்த மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும். உங்கள் செல்ஸை நீங்கள் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ண முடியும். இது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, லூசி படத்தில் பார்த்துருப்பீங்களா, அந்த விஷயத்தை செல்ஸை பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது, பிரெயின்ஸ் பற்றி பேசும்போது, அந்த கையை ஒரு மாதிரி மான்ஸ்டர்ஸ் மாதிரிலாம் மாற்றி காட்டுவாங்க. கையில் அப்படி மாறும் பரிமாணத்தில். அது பரிமாணத்தை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. என்ன மேட்டர்னா, அதை தெளிவாக சொல்லாமல் பிரெயினை கண்ட்ரோல் பண்ண அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். டைமென்ஷன்றது மண்டைக்குள்ள தான் இருக்குது. அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே எல்லா டைமென்ஷனும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதை தெரிய விடாமல் பார்த்துக்கிறது தான் இந்த கண். இந்த ரெண்டு கண்ணும் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சி தான் பார்க்க முடியும். அவன் இடம் கொடுத்தா தான் இது பார்க்க முடியும். அதுக்காக தான் அவனை மூலம் கண்ட்ரோல் எடுங்கன்றேன். பிரெயினை கண்ட்ரோல் எடுத்துட்டிங்கனாலே இந்த ரெண்டு விஷன்ஸில் நீங்கள் நிறைய விஷயம் பார்க்க முடியும். இந்த நடுவில் இருக்கு பாருங்க, அதை வச்சு நீங்கள் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்க முடியும். இதான் மேட்ரு, புரிஞ்சுக்கோங்க. மாலிகுல்ஸ் மாறும், உங்களுடைய ஆற்றல் மாறும். பல டைமென்ஷன் போகும்போது உங்களுக்கு உருவமே தேவைப்படாது. நீங்கள் என்ன வேணால் மாற முடியும். ஒரு செல்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், மூலக்கூறுகள் இணைஞ்சிருக்காது, பிரிஞ்சிருக்கும். அதைத்தான் சொல்கிறாங்க, கடவுள் எங்கேயும் இருப்பான்னு. அதைத்தான் சொல்கிறாங்க, கடவுள் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னு சொல்லுவாங்க. அதை தான் லூசி படமும் சொல்லியிருக்கோம், ஐ எம் எவ்ரிவேர்னு சொல்லி மெசேஜில் வரும், ஃபோனில் பார்த்துப்பீங்கல்ல. ஸோ அதான் மேட்ரு. கடவுள்ன்றது வந்து நீங்கள் அப்போ ஆயிருவீங்க, கடவுளாக மாறிடுவீங்க இந்த டைமென்ஷனை தாண்டும் போதெல்லாம். எந்த டைமென்ஷனில் போகிறோம் நம்ம முழுமையான கடவுளாக மாற முடியும், 14th டைமென்ஷன், அங்கே மட்டும்தான் நீங்கள் முழுமையான கடவுளாக முடியும். அதுக்கு மேலே டைமென்ஷன் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. முதல் நம்ம இந்த 4th, 5th, 6th, 7th இதை தாண்டுவோம். அதுக்கப்புறம் 14th மேலே ஏதாச்சும் இருக்கான்றதை அப்போ தேடுவோம். நம்ம முதல் தெரிஞ்சுக்குவோம், இருக்கிறத முதல் தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகலாம், ஓகேவா? 4th டைமென்ஷன் அப்படின்றத நீங்கள் டைரெக்டாகவே ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்களை போன்ற ஒரு ஆற்றல் அங்கே இருக்கும். ஒவ்வொரு டைமென்ஷன்லேயும் உங்கள் ஆற்றல் இருக்கும். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்மளை போலவே இந்த உலகத்தில் 7 பேர் பிறந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த பூமியில் கிடையாது. பல பரிமாணங்களில் நீங்கள் இப்போ இங்கே பறக்குறீங்கன்னா, உங்களை மாதிரியே பல பரிமாணங்களில் அதே ஆற்றல் பறக்கும். ஆனால் அங்கே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் கேட்டோட இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி, பட் ஆற்றல் நீங்கள் தான். அந்த 7 பரிமாணத்துக்கு இருக்க ஆற்றல் நீங்கள் தான், உங்களை போன்ற ஒரு ஆற்றல். நீங்கள் அப்படின்றது என்னது? இப்போ இந்த முகமா, இல்லை என் பேரா? இப்போ யோசிச்சு பாருங்கள், என் பேரை நான் மாற்ற முடியும், ஏன் இந்த முகத்தை கூட சர்ஜரி பண்ணி மாற்ற முடியும், அப்போ நான் மாறிடுறேண்ணா? கிடையாதுல்ல, எனக்குள்ளே இருக்குது அந்த சோல் தான் ஆற்றல். அதுதான் உங்களை போன்ற 7 பேர்கள். உங்களை போன 7 பேர்னா முடி, ஹேர் ஸ்டைலு, மூஞ்சி, அது கிடையாது. சோல், அந்த சோல் 7 பரிமாணத்தில் இருக்கும். ஏன் உங்களை போல 7 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், இவர் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷன் வரைக்கும் உங்களை போல ஆற்றல் அங்கே இருக்கும். நீங்கள் இங்கே ஒரு மாறுதல் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அதே போல் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த பரிமாணத்தில் எப்படி நடந்துகிட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருந்து பேசிகிட்டு இருக்கேன்ல, இப்போ நான் அந்த டைமென்ஷனில் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பேன்னா, இதே வேலையை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஐ மீன் இதே மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்து பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன். அங்கே இருக்கிறது வேறையாக இருக்கும். மக்களுக்கு இப்போ நான் இப்போ ஒரு விஷயம் விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கேன்ல, அங்கே வேற ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும், அங்கே வேற ஒரு ஊடு இருக்கும். இப்போ இங்கே யூடியூப்னு ஒன்று இருக்குது, அங்கே வேற ஒரு ஊடு இருக்கும், வேற ஒரு விஷயம் இருக்கும். அங்கே இதே மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன், புரியுதா? இங்கே நான் நீங்கள் நல்லவனாக இருந்தீங்கன்னா அங்கேயும் நீங்கள் நல்லவனாக தான் இருப்பீங்க. இங்கே நீங்கள் கெட்டவனாக இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயும் கெட்டவனாக இருப்பீங்க. இதுதான் மேட்ரு. இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இந்த விஷயத்தில் நான் 14 டைமென்ஷன் அந்த மாதிரி அங்கே போகிறப்ப சொல்லலாம்னு நினச்சேன், பட் இருந்தாலும் இப்போயே ஆரம்பிச்சிருவோமே. ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்லே ஆகணும், இந்த டைமென்ஷனை பற்றிலாம் பேசுகிறனால நம்மளோட நகைப்புக்குள்ளார நம்ம கமெண்ட்டில் வரவங்களுக்குலாம் அந்த டைமென்ஷனில் தான் பார்த்துக்கிட்டிங்களா, டைமென்ஷன் தெரிஞ்சுக்கிட்டிங்களான்லாம் போடுறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல, இறைவன் வந்து நேரடியாக அந்த TCP அவருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது டைமென்ஷன்ற ஒரு விஷயம் மண்டைக்குள்ளதாங்க இருக்குது, அந்த பிரெயினை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிட்டீங்கனால உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாமே. அதுக்கு இறைவன் வந்து தரணும்னு அவசியம் இல்லை, நான் என்னோட பிரெயினை பயன்படுத்துகிறேன். எனக்கு இறைவன் வந்து ஒரு வழி காட்டிட்டான், அந்த வழியை வச்சு நான் பயன்படுத்தி நான் தான் போய் படிச்சுக்கிட்டு இருக்கேன், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இறைவன் வந்து எனக்கு புகுத்தலை, இருக்குப்பா தம்பி நீ போய் தேடி படிச்சுக்கப்பான்னு எனக்கு கொடுத்துட்றாங்க, அந்த ஸ்பார்க் கொடுத்துட்றாங்க. அந்த ஸ்பார்க் மூலயமா நான் தான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இறைவன் வந்து கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு யாராச்சும் மெயில் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீடியோவில் பேசலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. பல பேர் மெயில் அனுப்பி பல பேர் அவங்களுடைய ஆதாரத்தை கொடுத்துட்டு அது ஏன் ஆதாரம் ஏன் கண்டுபிடிப்புன்னு சொல்லி ஒரு பல பேர் யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு தனிப்பட்ட முறையில் கேட்டாங்க, பேசினாங்க, சங்கடமா போச்சு. ஓகே, இதை பத்திலாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்பா அந்த 3 எழுத்து குரூப்புக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க பதறாங்க, நம்ம பேச பேச ஒரு கண்டென்ட்டையும் பார்த்து செதுறாங்க, ஃபேக் ஐடியை கொண்டு வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அட்டா, கொடி எல்லாத்தையும் நம்பி நல்லது பண்ணுற முரட்டு பையன், அன்பு தனக்கு என்ன வேணுமோ அதை எப்படியாவது சாதிக்கிற புத்திசாலி, இப்போ முரட்டுத்தனமும் புத்திசாலித்தனமும் ஒன்றா சேர்ந்த மொத்த உருவமாக நிற்கிறான் மாறும்.